வணக்கம் சொந்தங்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குக்கர்ல ஒரு 50 கிராம் துரம்பருப்பு அலசி எடுத்து மூணு பச்சை மிளகாய் அதில் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி தான், அதை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். 10 பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம். பெரிய பல்லாக இருந்தால் 5 பல்லு போதும். இது சிறிய பல்லா. ஒரு வெங்காயம், பொடியை நறுக்கின வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லை, 1 ஸ்பூன் ஜீரகம், சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் தண்ணி விட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் விட்டு இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசிலுக்கு முடிச்சுக்கலாம். துவரம்பருப்புனால 3 விசிலு. கீரை தாங்க சிலோன் பசலை கீரை. இது எப்படி கடையிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கீரையை நல்லா அலசி எடுத்துக்கலாம். இது ஒரு டிப்ஸாக சொல்கிறேன், எப்போவுமே எந்த கீரை வாங்கினாலும் சரி அலசிட்டு நறுக்குங்க, நறுக்கிட்டு அலசாதீங்க. ஏன்னா அந்த கீரையில் உள்ள சத்தெல்லாம் தண்ணியில் வேஸ்ட் ஆயிரும். வடிகட்டிட்டு கீரையை நல்லா பொடிசாக நறுக்கிட்டு இப்போ மஞ்சட்டிலாம் கடைய போகிறேன். மஞ்சட்டியை காய வச்சு 1 ஸ்பூன் ஆயில் விட்டால் போதும். இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் ஜீரகம், பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். அது மாதிரி இன்னொரு டிப்ஸுங்க, மஞ்சட்டி யூஸ் பண்ணால் எப்போவுமே மரக்கரண்டி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மஞ்சட்டிக்கு எந்த பாதிப்பும் வராது, நீண்ட நாளைக்கு இருக்கும். இப்போ 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி 3 பச்சை மிளகாய் போட்டாச்சு. இது ஏன்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ கீரையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும் அந்த எண்ணெயிலே வெங்காயத்தோட. அது மாதிரி நான் இப்போ வந்து இது மஞ்சட்டி நம்ம இறக்கி வச்சா கூட 1/2 மணி நேரம் வரைக்கும் அந்த ஹீட்டு இருக்கும். அதனால் நான் மூடி போட்டு மூடலை, ஏன்னா சீக்கிரமே கீரை வெந்துடும். இது மூடி போட்டோம்னா அந்த கீரையோட கலர் தன்மையே மாறிடும். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. 3 விசில் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வந்துருச்சு. ரொம்ப குழஞ்சிடக்கூடாது பருப்பு. 1/4 பதத்துக்கு இறக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்ச பருப்பு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். அது மாதிரி துவரம்பருப்பு கீரை கடையிறன்னா துவரம்பருப்பு போடுங்க. ஏன்னா இந்த சிலோன் பசலை கீரையும் கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கும். சிறுபருப்பு போட்டோம்னா ரெண்டும் சேரையில் ரொம்ப வளவளப்பாக இருக்கும். அதனால் துவரம்பருப்பு, எந்த கீரையாக இருந்தாலும் துவரம்பருப்பு போட்டு பாருங்கள், அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு கொதி கொதிச்சிருச்சு. இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு அந்த தண்ணியோடு கடைஞ்சுன்னா கீரை கடையாது. அதனால் தண்ணியை கொஞ்சம் ஒரு பவுலில் வடித்து எடுத்துக்கலாம். வடித்து எடுத்துகிட்டு இப்போ மற்ற வச்சு நல்லா கீரையை கடைஞ்சி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள் நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வடிகட்டி எடுத்து வச்ச தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் விட்டு 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடுகு, இது வடகம், 1 ஸ்பூன் வடகம் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த தாளிப்பை அப்படியே தூக்கி அந்த கீரையில் ஊற்றிட்டு ஒரு மிக்ஸிங் கொடுத்தோம்னா சூப்பரான டேஸ்ட்டுங்க. இது நல்லா சுட சுட சாதத்தில் நெய் ஊற்றி குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்சால் எனக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க.